வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணுற மூலிமா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா 4157 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் டவுனில் போனாலும் மார்க்கெட் 4150 நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா 4175 வரைக்கும் ஸ்ட்ராங்காக போனது. அங்கே மறுபடியும் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே ஃபால் ஆகுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடில் சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக எடுத்திருக்கிறது 4150 ரேஞ்சு. அதே மாதிரி அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4175 இருக்குது. பட் ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் 4175 கட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டாக மார்க்கெட் மேலே தான் வந்து போகும். ஸோ 4175 ரேஞ்ச் கட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்க வியூ படி சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்கிறது 4150. 4150 ரேஞ்ச் கட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ரிவர்சல் ஆகி டவுன் ட்ரெண்டாக மாறிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்னதாக கீழே வந்து செல்லிங் மாறி போயிட்டு வரும். ஸோ 4150 ரேஞ்ச் கட் ஆச்சுன்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு நீங்கள் டவுன் சைடும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 452.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு ரைசிங்கில் மேலே வந்துச்சு. மேலே வந்தது 450 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் இருந்தாலும் மார்க்கெட்னுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 455 இருக்குது. 455 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அகெயின் வந்துட்டு மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ 455 ரேஞ்ச் பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 455 ரேஞ்ச் பிரேக் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து கீழே தான் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா 452 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டால் வந்து கீழே வந்து வர முடியும். 452 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து காப்பருக்கு இருக்குது. 452 பிரேக் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பான டவுன் பார்த்திங்க அப்படின்னா காப்பரில் வந்து வரும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 183 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 183 மேலே அப்படின்றனால மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா 183 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவல் ஜிங்க்குக்கு. 183 இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் மேலே தான் வந்து போகும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டில் ஜிங்க் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ 183 வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறனால 183 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஜிங்கோட ஓவரால் ட்ரெண்ட் பையிங்கில் தான் இருக்கும். 183 பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து ஜிங்கோட ட்ரெண்ட் வந்துட்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.